வணக்கம், என் பேர் ஹேமாலோகன். நான் இன்னைக்கு ராமானுஜரோட மூணு சிலரூபத்தை பற்றி பேச போகிறேன். ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் தன் பக்தர்களுக்காக அவருடைய உருவத்தை சிலாரூபமாக செய்து அதில் அதை கட்டி தழுவி தன்னுடைய ஆன்ம சக்தியை அதற்குள்ளே பூர்த்தினார். இதுக்கு பேர் தான் உகந்த திருமேனி. இது நீங்கள் குருவா ராமானுஜனை போற்றி கொண்டாடுங்கன்னு சொன்னார். அடுத்ததாக மேல்கோட்டை, நம்ம மைசூருக்கு பக்கத்தில் இருக்கிற மேல்கோட்டையில் தன்னுடைய 80வது வயதில் அந்த ஊரை விட்டு ஸ்ரீரங்கம் வரணும்னு நினச்சார். அங்கே இருக்கிற மக்களெல்லாம் மனசு வராமல் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னு சொன்னாங்க. அவருக்கு ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த சம்பவம் ஞாபகம் வந்து ஒரு சிலை ரூபத்தை வடிக்க சொல்லி அந்த சிலைக்கு தமர் உகந்த திருமேனி என்று அந்த மேல்கோட்டையிலே அந்த சிலையை வைத்துட்டு வந்தார். ஸ்ரீரங்கத்தில் அவர் 1137 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்தவர். ஹேவிளம்பி வருஷம் 1117 வருடம் மாசி மாதம் தசமி திதி சனிக்கிழமை அன்னைக்கு அவர் மோட்சம் அடைந்தார். அவரோட திருமேனியே குங்குமப்பூ, சந்தனம் போன்றவற்றை கலந்து அவர் திருமேனியில் தடவி இன்றைக்கும் காத்துக்கிட்டு வராங்க. இன்றைக்கும் அந்த திருமேனியை நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். அவருடைய தரிசனம் பார்க்குறதுக்கு நம்மால் முடிஞ்சது இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கமோ இல்லை ஸ்ரீபெரும்புதூரோ போய் பார்த்து அவரை வணங்கிட்டு வரலாம். நன்றி, வணக்கம்.